ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி இல்லனா பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு மைசூர் பருப்பு, அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு, அதே போல அரை டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு கேரட், நாலு போல பீன்ஸ். கரெக்டா எல்லாம் எந்த அளவு எடுத்துக்கோமோ அதே போல. அடுத்து ஒரு 10 ல இருந்து 15 போல சின்ன வெங்காயம். நம்ம கையில இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு பச்சை பட்டாணி, இதுல ஒரு நாலு பழு பூண்டு, கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி ரெண்டு, இதெல்லாம் மொத்தமாக கழுவிடலாம். அவ்வளோதான், எல்லாமே இது போட்டிருக்கேன். தக்காளியை மட்டும் வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெட்டியாச்சு, இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நல்லா குழைவாக வேகணும், அதனால 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இதில் பருப்பு அதிகமாகவும் அரிசி கம்மியாகவும் தான் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா குழைவாக வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம். பாருங்கள் நல்லா குழைவாக வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி வெந்திருந்தாலும் நம்ம எடுத்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், ஒரு 2-3 பூண்டு வதக்கிறோம். ஒரு 2 வரமிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை கிச்சடியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இப்போ இதை கலந்துருவோம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டு கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். மற்ற மசாலா படி கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, சும்மா அந்த கலருக்காக தான் நான் சாம்பார் தூள் போட்டேன். அவ்வளோதான், அருமையான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.